fortelle oss om noen ord. அனைத்து கலந்துணர்களுக்கும் விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் தமிழ்ச்சங்க நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய தமிழ்ச்சங்க நிர்வாகத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன். சுதந்திரமாக நீங்கள் விரும்பிய பொருளில் உரையாற்றலாம் என்று எனக்கு சுதந்திரம் வழங்கிய நிர்வாகத்துக்கு நன்றி. அதேவேளை அரசியல் பேசி அவர்களை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கவும் மாட்டேன். அதேவேளை சில சமூக பிரச்சனைகளை முன்வைக்கும் போது அரசியல் சொல்லாடல்களை தவிர்க்கவும் முடிவதில்லை. எனினும் நேரடி அரசியலை நான் தவிர்த்து கொள்கின்றேன். பேசா பொருளை பேசுவது என்பது எனது தலையாய கடமையாக செய்து வருகின்றேன். இன்றைய என்னுடைய குறுகிய இந்த உரையாடலையும் சகிப்புத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மை பற்றிய சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நம்புகிறேன். அடுத்த வருடத்துடன் நான் பத்திரிகை துறைக்குள் நுழைந்து 25 வருடங்கள் ஆகின்றன. இந்த 25 வருட காலத்தில் நான் எழுதிய எழுத்துக்களில் 50% அதிகமானவை பல்வேறு புனைப்பெயர்களில் எழுதப்பட்டவை. குறிப்பாக 2000 பின்னர் நான் புனைப்பெயர்களில் எழுதியது சொற்பம்தான். இந்த எழுத்துக்களில் பேசா பொருளை பற்றி பேசுவது என்பதை எனக்குள் நிபந்தனையாக்கி கொண்டேன். அதாவது பேசப்படாமல் இருக்கும் பொருள், பேச தயங்கும் பொருள், பேசப்பட்டே ஆக வேண்டிய பொருள் எதுவோ அதுவே எனது கவனத்துக்குரிய ஒன்றாக இருந்து வந்திருக்கின்றது. ஏற்கனவே பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பொருளை பற்றி பேச எனது சக்தியையும் உழைப்பையும் நேரத்தையும் பொருளையும் விரயப்படுத்துவதில் அர்த்தமில்லை என்பதே அதன் உட்பொருள். ஆக இந்த கூட்டத்தில் எனக்கு வழங்கப்பட்ட இந்த 7 நிமிடத்திற்குள் நான் எழுதி வாசித்தால் மாத்திரமே குறைந்தபட்சம் என்னால் சொல்லப்பட வேண்டிய சொல்ல தயங்குகிற விடயங்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். போரின் பின்னரான தமிழ் தேசம் தளத்திலும் சரி புகலிடத்திலும் சரி மேலும் மோசமான அசமத்துவத்திற்குள்ளும் ஏற்றத்தாழ்வுகளுக்குள்ளும் தள்ளப்பட்டு இருப்பதை சமீப காலமாக நாம் எல்லோரும் உணர்ந்து வருகின்றோம். ஒருபுறம் சிங்கள தேசத்தின் போலி ஜனநாயக சதிவலையை எதிர்கொள்ளும் அதே நேரம் நமக்குள் பல்வேறு முரண்பாடுகளை வலுப்படுத்தி வந்திருக்கின்றோம். அந்த ஆழமான அரசியலுக்குள் நான் போகப்போவதில்லை. அதை பேசுவதற்கான சரியான தளமும் இதுவல்ல என்பதை நான் அறிவேன். ஆனால் நாம் நமது அகமுரண்பாடுகள் குறித்து தாராளமாக பேசலாம். இதே தமிழ்ச்சங்க மேடை ஒரு காலத்தில் மாபெரும் அரசியல் மேடையாகவும் இருந்திருக்கின்றது. அதுபோல இன்றைய புதிய நிலைமைகள் ஒரு அரசியல் தணிக்கையை வலியுறுத்தி வருவதையும் உணராமல் இல்லை. தமிழ்ச்சங்கம் இவற்றை மீறி ஏனைய சமூக விடயங்களை பேசும் தளமாக மாற்றப்பட்டு அனைவரும் அதன் நன்மையை நுகரச் செய்வதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் என்பதே எனது அவா. நமது அகமுரண்பாடுகள் குறித்து யுத்தத்திற்கு பின்னான சமூகத்தில் அதிக அளவில் பேசுபொருளாக வேண்டியிருக்கின்றது. சாதியம், வர்க்கம், பிரதேசவாதம், இனவாதம், மதவாதம், பால்வாதம், நிறவாதம் என பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்து வண்ணம்தான் இருக்கின்றது. பேரினவாதத்துடன் அரசியல் கணக்கு தீர்த்து கொள்வது ஒரு புறம் நடக்கட்டும். அதேவேளை நமக்குள் இருக்கின்ற அகமுரண்பாடுகளுடன் கணக்கு தீர்த்து கொள்வது எப்போ? அதற்கான காலம் கடந்து விட்டதா? அதற்கான காலம் இது இல்லையா என்ன? உண்மையை சொல்லப்போனால் காலம் கணிந்த சூழல் இதுதான். இப்போது உருவாகி இருக்கின்ற ஜனநாயக சூழல், ஜனநாயக இடைவெளி நமது இத்தகைய அகமுரண்பாடுகளை களைவதற்கான உகந்த இடைவெளி என்றே தோன்றுகின்றது. நமது அகமுரண்பாடுகளை களையாமல் எப்படி புறத்திலிருந்து வரும் முரண்பாடுகளை எதிர்த்து நிற்பது, அதற்கான தார்மீக பலத்தை நாம் பெற்றுக்கொள்வது எவ்வாறு என்றால் நாம் நமக்குள் இருக்கும் அகஜனநாயகத்தை உறுதி செய்து கொள்வதன் மூலம்தான். குறிப்பாக புகலிடத்தில் நமது புதிய தலைமுறை இங்கு கிடைக்கக்கூடிய ஜனநாயக வெளிக்குள் பன்முகத்தன்மையை கற்றுக்கொள்கிறார்கள்.
பிரயோகிக்கிறார்கள். ஆனால் நாம் இன்று சுமந்து தெரியும் மரபான ஜனநாயக விரோத அசமத்துவங்களை அந்த அடுத்த தலைமுறைக்கும் கடத்துகிறோம். திணிக்கும் பணிகளும் தொடர்கின்றன. அதுவும் நமது பண்பாட்டு கலாச்சாரத்தின் பேரால். இன்னமும் பாரபட்சம் இல்லாமல் சகிப்புத்தன்மையுடன் ஏற்றத்தாழ்வுகளை புறந்தள்ளும் பழக்கம் நம்மில் பலரிடம் வளரவில்லை. சிலர் பேசும் நமக்கு சற்று அந்நியமான மொழி வழக்கு நமக்கு சகிப்பதில்லை. சிலரது நிறம் நமக்கு சகிப்பதில்லை. மாற்றுப்பாலினர் சகிக்க முடிவதில்லை. இன்னொரு பிரதேசம் சகிக்க முடிவதில்லை. இன்னொரு சாதி சகிக்க முடிவதில்லை. இன்னொரு வர்க்கம் சகிக்க முடிவதில்லை. இன்னொருவரது குறை தகைமை சகிக்க முடிவதில்லை. இந்த சகிப்புத்தன்மைக்கு மருந்து பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமே. நான் நேரடியாக கூறாவிட்டாலும் நான் எதை முன்னிறுத்துகிறேன் என்பதை அறிவார்ந்த நீங்கள் அறிவீர்கள். ஒரு விடயத்துக்கு பல்வேறு காரணங்கள் இருக்க முடியும், பல்வேறு தீர்வுகளும் இருக்க முடியும், பல்வேறு வழிமுறைகளும் இருக்க முடியும், பல்வேறு கோணங்களில் அவற்றை காணவும் முடியும் என்கிற கலாச்சாரம் நம்மத்தியில் வளர்த்திருக்கப்பட்டால் நமது சமூகத்தை அடுத்த நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்பது எனது அபிப்பிராயம். நமக்கு முன்னிருக்கும் வேறு பல பிரச்சனைகள் இருக்கின்றனவே. அப்படி இருக்கும் போது இந்த அகமுரண்பாடுகளுடன் கணக்கு தீர்த்துவிட்டு போனால் அல்லவா அடுத்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள இயலும்? நண்பர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சகிப்புத்தன்மையும் பன்முகத்தன்மையும் இன்று நமது வளர்ச்சிக்கான அத்தியாவசிய தேவைகள். உங்களை முகம் சுளிக்க வைப்பது என் நோக்கம் அல்ல. ஆனால் எனது பேசு பொருள் என்பது பேசா பொருளே, பேச வேண்டிய பொருளே. அது சில வேளை கசக்கவும் செய்யும். சாதியம் பற்றி குறிப்பிடும் போது டாக்டர் அம்பேத்கர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். இடைநிலை சாதியினர் எப்போதும் தமக்கு மேலிருக்கும் சாதியினர் தம்மை உதைக்கிறார்களே, மிதிக்கிறார்களே என்று புலம்பும் அதே வேளை, அதே சாதி தனக்கு கீழே பல சாதிகளை மிதித்து கொண்டும் உதைத்து கொண்டும் இருக்குமாம். அதாவது நாம் ஒன்றை ஒடுக்கிக் கொண்டு இன்னொன்று நம்மை ஒடுக்குகின்றதே என்று கூறுவதற்கு என்ன தார்மீகம் நமக்குண்டு? அந்த தார்மீகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் வழி இருக்கிறது. அது வேறொன்றுமில்லை, நமக்குள் இருக்கின்ற அனைத்து பாரபட்சமான எண்ணங்களையும் நடத்தைகளையும் சுய தற்கொலைக்கு உள்ளாக்குவது. அதுபோல அப்பேற்பட்ட சமூக அநீதிகளை மறுத்தும் எதிர்த்தும் நிற்பது. நாம் இன்று ஏற்றுக்கொண்டுள்ள அத்தனையும் உண்மையாகவும் நியாயமாகவும் தான் இருக்கும் என்பதில்லை. அது அப்போதைக்கு இன்பமூட்டுபவையாகவும் சுயகளிப்பூட்டுபவையாகவும் இருக்கும். மாறாக நாம் ஏற்க மறுக்கின்ற பல விடயங்கள் நமக்கு கசப்பானவையாகவும் உண்மையாகவும் இருக்க முடியும். ஒரு இனத்தின் சமூக கட்டமைப்பானது வரலாற்று ரீதியில் பல மரபுகளை, அந்த மரபோடு இணைந்த பல்வேறு புடைவுக்கூறுகளையும், மூட நம்பிக்கைகள், பழக்கவழக்கங்கள், மாயைகள், புனைவுகள், திரிபுகள் என்பன கலாச்சார பண்பாட்டு படிமங்கள் மீது கொந்தி கொண்டுதான் இருக்கும். இது நமது தமிழ் மரபில் மட்டுமல்ல, உலகின் பல இனங்களின் மரபிலும் காண கிடைக்கின்ற கூறுகள். சமூக உருவாக்கமானது பல கட்டங்களை தாண்டி சமூக மாற்றங்களை கால வளர்ச்சிக்கு அமைய எதிர்கொள்கிற பொழுது இவற்றில் இருக்கின்ற பல்வேறு பிழையான கூறுகளை களைவதில் தான் அந்த சமூகத்தின் ஆரோக்கியமான புரட்சிகர சமூக மாற்றத்தின் வெற்றி தங்கியிருக்கிறது. ஆக நாம் பின்பற்ற மறுக்கும் உண்மைகள் பல நமக்கு கசப்பானவை, நம்மால் ஜீரணிக்க முடியாதவை, நம்மை மகிழ்வூட்டாதவை. மாறாக நம்மில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல பிழையான ஐதீகங்கள் மற்றும் புனைவுகள் நமக்கு களிப்பூட்டுபவை. இந்த கசப்பான உண்மைகளை விட்டு தப்பியோடுபவர்களாகவும் களிப்பூட்டும் பிழையான ஆதிக்க மரபுக்கூறுகளை தொடர்புகளாகவும் நாம் உள்ளோம். அது நமக்கு வசதியானது, சுகமானது என்பதால் நாம் இதனை செய்கிறோம். ஆனால் அது ஒரு ஆரோக்கியமான தேசத்தை கட்டியெழுப்ப போதுமானதல்ல. அதுபோல நமது அடுத்த சந்ததியினரின் ஆரோக்கியமான வெற்றியையும் இது பாதிக்கச் செய்யும். இது நமது ஆரோக்கியமான சமூக மாற்றத்தில் வெற்றியையும் இறுதியில் ஒட்டுமொத்த பாதிப்பை ஏற்படுத்தவே செய்யும். ஆக இறுதியாக நம்மில் பலரும் அறிந்த க
கவிதையை வாசித்து விடைபெறுகிறேன். இதனை எழுதியவர் பாஸ்டர் நீமோலர். அவர் நாசி சிறைகளில் 1930களில் அவர் கொல்லப்படுவதற்கு முன்னர் அவரால் எழுதப்பட்ட ஒரு சிறு கவிதை. முதலில் அவர்கள் யூதர்களை தேடி வந்தபோது நான் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் நான் யூதன் அல்ல. பிறகு அவர்கள் கம்யூனிஸ்டுகளை தேடி வந்தார்கள். நான் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் நான் ஒரு கம்யூனிஸ்ட் அல்ல. அதன் பிறகு அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை தேடி வந்தார்கள். நான் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் நான் ஒரு தொழிற்சங்கவாதியும் அல்ல. இறுதியில் அவர்கள் என்னை தேடி வந்தார்கள். அப்போது எனக்காக பேச எவரும் எஞ்சியிருக்கவில்லை. நன்றி. இங்கு சிறப்பு விருந்தினராக